மதுரை மாவட்டம் தணக்கன்குளத்தில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் கிராம சபை கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அது இந்த ஊருக்கு நம்ம ஆட்சியில் இருந்தப்போ, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, அப்போ ராமச்சந்திரன் சே ராமச்சந்திரன் தான் இங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ இந்த ஊராட்சிக்கு, ஏன்னா இப்போ நான் ஹோட்டல்லேருந்து கிளம்பி வரும்போது அவர் எங்கிட்ட ஞாபகப்படுத்தினார், அண்ணே நம்ம போகிற கிராம சபை கூட்டம் அந்த ஊராட்சியில் நம்ம அனைத்து கிராம அண்ணா மனுஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அந்த திட்டத்தின் மூலமாக பல பணிகளை செஞ்சு கொடுத்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. மறக்கலல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆனால் இப்போ எந்த திட்டமும் கிடையாது, காரணம் உள்ளாட்சியினுடைய தேர்தலை நடத்தலை. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல், யார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கா, மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களை விட உங்களுக்கு அதிகமாகவே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆக குறிப்பாக சொல்லணும்னா, மோடி, நரேந்திர மோடி இருக்கார் பாருங்க, பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அவரை நல்லவர்னு சொன்னா, அவரை விட ரொம்ப நல்லவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. பார்த்தீங்களா, சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதாவது உங்களுக்கே தெரியுது. ஆக அவங்க ரெண்டு பேரும் நல்லவன்னு சொன்னா நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க, காரணம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அவங்க நல்லவன்னு சொன்னோன்னே உங்களுக்கே சிரிப்பு வருதுன்னா, எந்த அளவுக்கு ப்ராடு பையன் சொல்றாங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஆட்சி மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொய்ய சொல்லிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார், அதை செய்வேன் இதை செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கயிறாக திரிப்பேன் அப்படின்னு கதைகள்லாம் விட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார். பொய்ய சொல்லிய ஆட்சிக்கு வந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் தான். அது மாதிரி அவர் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு, இங்க சசிகலா ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்தவர், இவர் சசிகலா ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டு அது மூலமா ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆக ஏமாத்துறதுல ரெண்டு பேருமே கைவந்த கலையாக பொய் சொல்றதுல கில்லாடியா இருக்கிறாங்க. ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்போ மீண்டும் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு மீண்டும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. என்ன பொய்யன்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு உயர்த்த போகிறேன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதை விட்டுருக்கிறார். ஒரு பெரிய பொய்யை மறுபடியும் சொல்லியிருக்கார். விவசாயிகள் கோவணத்தை அவுத்து விட்டுட்டு டெல்லியில் ஓட விட்டவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, உங்களுக்கு தெரியும். இதே விவசாயிகள் திமுக ஆட்சி இருந்தப்போ கொஞ்சம் அமைதியாரு தம்பி, கொஞ்சம் அமைதியாருங்க, கட்சிக்காரங்களும் தயவுசெய்து யாரும் பேசக்கூடாது, நீ பேசக்கூடாது வா. அவர் பாருங்க, அந்த சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. விவசாயிகள் திமுக ஆட்சி இருந்தப்போ என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இலவச மின்சாரம் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அது மாதிரி 2006 திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கலைஞர் ஒரு உறுதிமொழி கொடுத்தார், நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன். நாங்கள்லாம் கூட ஆச்சரியப்பட்டோம், ஏன்னா 1 கோடியோ 2 கோடியோ இல்லை கடன், 7000 கோடி ரூபாய் கடன், அது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் என்று எங்களுக்கே ஒரு வியப்பு இருந்துச்சு, ஆச்சரியம் இருந்துச்சு, நம்பவே முடியல எங்களால். ஆனால் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார், வந்துட்டு பதவி பிரமாணம் எங்கே நடந்துச்சு, நேரு விளையாட்டு ஸ்டேடி, நேரு ஸ்டேடியத்தில் நடந்துச்சு சென்னையில். கவர்னர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். பதவி பிரமாணம் பண்ணி வச்சோடனே நாங்கள்லாம் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிட்டோம். இப்போ கலைஞர் என்ன செய்யணும், நேராக முதலமைச்சர் வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா, பதவி ஏற்றுக்கிட்டு கவர்னர் மாளிகையிலையோ அல்லது எங்கேயாவது விழாவிலையோ பதவி ஏற்றுக்கிட்டாருன்னா நேராக கோட்டைக்கு போவாங்க, தலைமைச் செயலகத்தில் போய் தங்க அறையில் முதலமைச்சர் ரூமில் போய் உட்காருவாங்க.
உட்கார்ந்துட்டு ரெண்டு கோப்புகளை கொண்டு வருவாங்க, அடையாளத்துக்காக கையெழுத்து போடுவாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, பத்திரிகை செய்தி வரும். இதுதான் முதல் முதல் நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும் முதலமைச்சருக்கு. ஆனால் கலைஞர் என்ன பண்ணார்னா கோட்டைக்கெல்லாம் போகலை, பதவியை ஏற்றுக்கிட்டு அந்த விழா முடிஞ்ச உடனே கோட்டையில் இருக்கக்கூடிய ஃபைலை கோப்பை அந்த கோப்புக்களை விழா மேடை கொண்டு வரைச்சு அந்த விழா மேடையிலேயே 7,000 கோடி ரூபாய் கடன் கை தள்ளுபடி என்று ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி பண்ணார். இது கலைஞருடைய சாதனை, திமுக ஆட்சியினுடைய சாதனை, விவசாயிகளுக்காக செஞ்ச சாதனை. இன்னைக்கு என்ன விவசாயிகள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 நாட்களுக்கு முன்னாடி மோடி அவர்கள் கொல்கத்தாவுக்கு போயிருக்காரு, மேற்கு வங்கத்துக்கு. மம்தா பானர்ஜி பாருங்க, இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரிலிருந்து நீ டிவியில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து மம்தா பானர்ஜிக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணும் முதலமைச்சர். மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக சார்பாக நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை நேரடியில் பார்த்தோம். 15 நாளைக்கு முன்னாடி அவங்க நடத்தின மாநாட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஆக அவ்வளவு செல்வாக்குள்ள ஒரு முதலமைச்சர் அவங்க, அங்க பிஜேபி உள்ள நுழைய முடியாது. அதனால அந்த அம்மா இந்த மோடிக்கு இப்ப ஆத்திரம் வந்து அந்த அம்மையாரை பழிவாங்கணும் என்பதற்காக பல அக்கிரமங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக போராட்டத்தை, தர்ணா போராட்டத்தை முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தொடங்கி இருக்கிறாங்க. ஆக அப்படிப்பட்ட கல்கத்தா மாநிலத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் போய் அங்கே போய் விவசாயிகளுக்காக நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்லாம் கதையெல்லாம் விட்டுருக்குறாங்க. அங்கே போய் இன்னொன்று சொல்லியிருக்காரு, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணால் அது எந்த பயனும் கிடையாது, பலனும் கிடையாது, நன்மையும் கிடையாது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. யார்? பிரதமர் மோடி. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறதே தப்பு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மேக்சிமம் என்ன வாங்கியிருப்பான்? 10,000 ரூபாய் வாங்கியிருப்பான். மதுரையில் தணக்கன்குளம் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய திமுக கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உரையாற்றியதை நேரடியில் பார்த்தோம்.